தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 45 இடத்தில் கனமழையும் 8 இடங்களில் மிக கனமழையும் 2 இடங்களில் அதிக கனமழையும் பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வேந்த தொலைக்காட்சி அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தெற்கு அந்தமான் பகுதிகளில் புதிய காற்றழுத்தம் உருவாக உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்துக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு வரும்? அதாவது நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து 25ஆம் தேதி வந்து தென் தமிழ அந்தமான் கடல் பகுதியில் வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து நமக்கு வந்து 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும். அது வந்து தென்கிழக்கு வங்கக்கடல் தான், அதை ஒட்டி உள்ள பகுதி. அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, தமிழகத்துக்கு என்ன மாதிரி இருக்கும், அடுத்து விளைபடக்கூடிய அதன் நிலை, அதனுடைய போக்கை பொறுத்து தான் வந்து வெதர் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தற்பொழுது வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது கடந்த 2-3 தினங்களாக பார்த்தோம்னா நமக்கு வளிமண்டல் கீழடுக்கு சுழற்சி தமிழகத்துடைய கடலோர பகுதியிலிருந்து நகர்ந்து மேற்கு திசையிலிருந்து கேரள பகுதியில் மேல் நிலவுகிறது. இதை தொடர்ந்து பார்க்குறதுனால கடந்த 24 மணி நேரத்தில் வந்து பரவலாக மழை பெய்திருக்கிறது. நமக்கு வந்து 35 இடங்களில் கனமழையும் 45 இடங்களில் கனமழையும் 8 இடங்களில் மிக கனமழையும் 2 இடங்களில் அதிக கனமழையும் பெய்திருக்கு. மேலும் வந்து அந்தமான் கடல் பகுதியில் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கின்ற காரணத்தால் வந்து 26ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியிலிருந்து 43-45 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் 27ஆம் தேதி 45 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடிய சூழல் இருப்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஒளிப்பதிவாளர் அருளுடன் செய்தியாளர் முத்து.